மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் இன்று மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய மருத்துவ கவுன்சிலை கலைத்துவிட்டு அதிகாரிகளை உள்ளடக்கிய கூடுதல் அதிகாரமிக்க ஆணையம் ஒன்றை உருவாக்கும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய மசோதா உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் அவசர சிகிச்சை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என மருத்துவர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தேசிய மருத்துவ கவுன்சில் மசோதாவை எதிர்த்து இந்திய மருத்துவ சங்கம் நாடு தழுவிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்கிறது நாளை காலை அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வெளிநோயாளிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் நிறுத்தப்படுகின்றன அவசர சிகிச்சைகள் மட்டும் மேற்கொள்ளப்படும் தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சில அம்சங்களுக்கு இந்திய மருத்துவர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி படித்தவர்கள் ஆறு மாத பயிற்சி வகுப்புகள் முடித்தால் ஆங்கில மருத்துவம் பார்க்க மசோதா வழிவகை செய்வதாகவும் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மாநிலங்களில் உள்ள மருத்துவ கவுன்சில்களின் அதிகாரத்தை பறித்து மத்தியில் அதிகாரத்தை குவிக்க மசோதா வழிவகை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் மூலம் சேர்க்கப்படும் மாணவர் சேர்க்கையை பதினைந்து விழுக்காட்டிலிருந்து அறுபது விழுக்காடாக உயர்த்திக்கொள்ள மசோதா வழிவகை செய்வதாகவும் மருத்துவர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தற்போது இருக்கும் கட்டுப்பாடுகளை நீர்த்துப் போக செய்யும் வகையில் மசோதாவில் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதும் மருத்துவர்களின் புகார்களில் ஒன்று நீட் தேர்வு எழுதி எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் மருத்துவ தொழில் செய்ய மேலும் ஒரு தகுதித் தேர்வை எழுத வேண்டும் என்பது முறையாக படித்த மருத்துவர்களுக்கு எதிராக உள்ளதாக மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் இந்தியாவில் மருத்துவராக பணிபுரிய தற்போது நடைமுறையில் உள்ள தேர்வை எழுத தேவையில்லை என்று மசோதா கூறுவதாகவும் இது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இந்திய மருத்துவர் சங்கம் எச்சரித்துள்ளது வெளிநாட்டிலே படித்து வருகின்ற மருத்துவர்கள் இந்தியாவில் எந்தவித இன்றி தங்கள் விருப்பப்படி மருத்துவமனைகளை நிறுவவும் மருத்துவ பணியை செய்யவும் அதிகாரம் வழங்கி இந்த ஆணையம் ஆணையை பிரவித்திருக்கிற காரணத்தினாலே இதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தாக்கல் செய்துள்ள மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி காலை ஆறு மணிக்கு தொடங்கிய வேலைநிறுத்தம் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது இதில் தமிழகம் முழுவதும் நூற்று மருத்துவ சங்கங்கள் பங்கேற்றுள்ளன அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்க உள்ளதால் நோயாளிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முத்தலாக் எதிர்ப்பு சட்ட மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது முத்தலாக் முறையில் உடனடியாக விவாகரத்து செய்யும் முறையை தடை செய்யும் வகையில் சட்டம் இயற்றுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டது இதனையடுத்து இஸ்லாமிய பெண்கள் திருமண பாதுகாப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் உடனடியாக முத்தலாக் உருவோருக்கு சிறை தண்டனை விதிக்கும் பிரிவு சேர்க்கப்பட்டிருந்தது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்ட வரைவு இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பு பிற எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது மசோதா நிறைவேற்றப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தெரிவித்துள்ளது உண்மையான தொண்டர்களும் மக்களும் தங்கள் பக்கம் இருப்பதை ஆர்கே நகர் தேர்தல் வெற்றி பிரதிபலித்துள்ளதாக சட்டப்பேரவை உறுப்பினர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆதரவாளர்களிடம் பேசிய தினகரன் விரைவில் மாவட்ட வாரியாக செயல்வீரர்கள் கூட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினார்

வழக்கில் வெற்றி அதிமுக ஸ்டாலினும் டிடிவி தினகரனும் திட்டம் தீட்டுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ஆ நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையில் எந்த நேரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு தான் எங்களுடைய இயக்கம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்றம் பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதனால் வந்து எதற்கு நாங்கள் வந்து அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஒக்கி புயலில் சிக்கி மீனவர்கள் பலர் கரை திரும்பாத நிலைகள் இது போன்ற சம்பவங்கள் இனி தொடராமல் தடுக்க அனைத்து விசை படகுகளிலும் ட்ரான்ஸ்பேண்டர் கருவி பொருத்தப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு வருட காலத்தில் ஏழாயிரம் பேருக்கும் இந்த ட்ரான்ஸ்பாண்டரை நம்ம ஒவ்வொரு போட்லேயும் அது ஒரு டிஷ் சைஸில் தான் இருக்கும் ஸோ அந்த டிரான்ஸ்பாண்டரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க வந்து எ என்றைக்கு போனாங்க அப்புறம் எங்கே இருக்கிறாங்க எவ்வளோ தொலைவில் இருக்காங்க எத்தனை எவ்வளோ லாஞ்சிடியூட்டில் இருக்காங்க லேட்டிடியூட்டில் இருக்காங்க எவ்வளோ நாட்டிகள் மேலே இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் சரி அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டு கவர்மெண்ட்லையும் அதை மானிட்டர் பண்ண முடியும் மதுரையில் உடற்கூறு சோதனைக்கு பின் பெண்ணின் சடலம் மாற்றி வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் ராஜாஜி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் பொத்தாம்பட்டியை சேர்ந்த ராமரின் மனைவி கற்பகவல்லி குடும்பத்தகராறு தகராறு காரணமாக இரண்டு நாட்களுக்கு முன்னர் தீக்குளித்தார் பலத்த தீக்காயங்களுடன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்குப் பின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது இதேபோன்று சாலை விபத்தில் உயிரிழந்த புது தாமரைப்பட்டியைச் சேர்ந்த அன்னலட்சுமியின் உடலும் பிணவரையில் இருந்தது இந்நிலையில் கற்பக சடலம் அன்னலட்சுமியின் உறவினர்களிடம் மாற்றி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இறுதி சடங்கிற்கு பின்னர் சுடுகாட்டில் இருப்பது அன்னலட்சுமியின் சடலம் அல்ல என்பதை அறிந்த அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் மருத்துவமனைக்கு சடலத்தை கொண்டு சென்ற அன்னலட்சுமியின் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சடலத்தை மாற்றிக் கொடுத்து சமாதானப்படுத்தினர் புதுக்கோட்டை அருகே இலுப்பூரில் பெட்டிக்கடையில் ஏற்பட்ட சிறிய தகராறு வன்முறையாக மாறியது அசம்பாவித சம்பவங்களை தடுக்க அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆலந்தூரைச் சேர்ந்த பால்ராஜ் இலுப்பூர் பெரிய கடை வீதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் பெட்டிக்கடைக்காரர் பால்ராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது கைகலப்பாக மாறியதை அடுத்து இரண்டு தரப்பிலும் நூற்றுக்கணக்கானோர் மோதிக்கொண்டனர் கல்வீச்சில் கடைகள் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன கற்கள் பட்டு காயமடைந்த ஏழு பேர் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வன்முறையால் புதுக்கோட்டை வீராலிமலை இடையே ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எட்டு விழுக்காடு வட்டி வழங்கும் சேமிப்பு பத்திரங்கள் விநியோகிப்பது இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் சேமிப்பு பத்திரங்களுக்கு எட்டு விழுக்காடு வட்டி வழங்கும் திட்டம் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சம் உச்சவரம்பியும் முதலீடு செய்யலாம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை வட்டி பெறும் வகையிலான இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களும் ஓய்வு பெற்றோரும் அதிக அளவில் பயனடைந்து வந்தனர் இந்த நிலையில் வங்கி நிரந்தர வட்டி விகிதங்கள் ஆறு புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடாக குறைந்த நிலையில் ஏராளமானோர் அரசின் எட்டு விழுக்காடு சேமிப்பு பத்திரங்களில் முதலீடு செய்தனா் இந்நிலையில் இந்த சேமிப்பு பத்திரங்களின் விற்பனை இன்று முதல் நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசின் இந்த முடிவுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசின் முடிவால் நடுத்தர வர்க்கத்தினர் வெகுவாக பாதிக்கப்படுவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளுடன் அரங்கேறிய சலங்கை நாதம் கலைவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார் தஞ்சையில் உள்ள தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சலங்கை நாதம் கலைவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன் நிறைவு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அமைச்சர்கள் துரைக்கண்ணு பாண்டியராஜன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி அசத்தினர் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா திரிபுரா அசாம் மணிப்பூர் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்பட இருபது மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது குழுக்கள் பாரம்பரிய நடனமாடியதை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர் முன்னதாக அங்கு நடைபெற்ற கைவினை கண்காட்சி அரங்குகளை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு இனி நிதியுதவி போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தீவிரவாத ஒழிப்பு மற்றும் நாட்டின் உள்கட்டமைப்பு என்ற பெயரில் அமெரிக்காவிடமிருந்து ஏராளமான நிதியுதவிகளை பாகிஸ்தான் பெற்று வந்தது ஆனால் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்கவில்லை என்று அமெரிக்கா அண்மையில் குற்றம் சாட்டி வந்தது இந்நிலையில் நிதியுதவியை நிறுத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாகிஸ்தானுக்கு உதவி என்ற பெயரில் முட்டாள்தனமாக இரண்டு புள்ளி பத்து லட்சம் கோடியை அமெரிக்கா கடனாக வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் ஆனால் பாகிஸ்தானோ பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளில் மட்டுமே ஈடுபட்டதாகவும் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் தேடப்படும் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளித்த பாகிஸ்தான் அமெரிக்க தலைவர்களை முட்டாள்களாகவே கருதி வந்ததாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என குறிப்பிட்டுள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் அமெரிக்கா வழங்கிய நிதியை வெளிப்படையாக கணக்கு காட்ட தயார் என்று கூறியுள்ளார் இதனிடையே டிரம்பின் அதிரடி அறிவிப்பு குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷாஹித் அப்பாசி தேசிய பாதுகாப்பு குழுவை கூட்டி ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் விளக்கம் கேட்டதாக தெரிகிறது இதேபோன்று இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வரும் பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் ஹாலோவுக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது மேலும் தீவிரவாதி ஹபீஸ் சையதின் ஜமா உத் தவா அமைப்பு மற்றும் ஃபலா இ இன்சானியன்ட் அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்க பாகிஸ்தான் தடை விதித்துள்ளது இங்கிலாந்தில் சர்வதேச குதிரை கண்காட்சியின் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதமாயின இங்கிலாந்தின் லிவாபுல் நகரில் உள்ள அரங்கு ஒன்றில் சர்வதேச குதிரை கண்காட்சி நடைபெற்றது அங்குள்ள வாகன நிறுத்துமிடத்தில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன அப்போது அங்கிருந்த கார் ஒன்றில் திடீரென தீப்பற்றியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மலமளவென அனைத்து கார்களுக்கும் தீ பரவி அந்த இடமே நெருப்பு மண்டலமாக மாறியது கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அங்கிருந்த கார்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று தீயை அணைத்ததுடன் அங்கிருந்த அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர்